இப்போ chain stitches எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து silk thread chain stitches போடுறதுக்கான இந்த needle இப்போ பார்க்கலாம். இந்த thread இது வந்து ஜரி thread, பிகினர்ஸ்க்கெல்லாம் இதுதான் ஈஸியாக இருக்கும். இது நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. இப்படி வரணும். முடிச்சு போட்டுட்டு சரி த்ரெட்டு இந்த ஃப்ரேம்க்கு அடியில் கொண்டு போயிடுங்க. நீடில் மேலே வச்சுக்கணும். நீடில் ஃபஸ்ட்டு இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த பக்கமாக வெளிப்பக்கமாக நீடில் உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்கள். வந்துருதா? இப்போ இந்த த்ரெட்டு இதில் த்ரெட்டு இதுங்க இதில் மாட்டி இழுத்தீங்கன்னா இப்படி வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் லாங் ஸ்டிச்சஸாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு டைமும் நீடில் உள்ளே விட்டுட்டு தாங்க நீடில் உள்ளே விட்டுட்டு பேக் சைடில் இந்த ஜரி த்ரெட்டு இந்த சின்ன ஊக்கில் மாட்டி விடணும். மாட்டி மேலே இப்படி இழுத்திங்கன்னா இப்படி வரும். ஃபஸ்ட்டு நல்லா லாங் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் கிட்ட கிட்ட போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் ஸ்டிச்சஸ். பிகினர்ஸ் எல்லாம் இந்த ஜரி த்ரெட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் ஆனதும் சில்க் த்ரெட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இதுதான் செயின் ஸ்டிச்சஸ்.